வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில், வாழ்க்கையில் நாம் எல்லாருமே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்போம், சம்பாதிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில நேரத்தில் செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவோம். எப்போ தான் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகும், எப்போ தான் நம்ம நிம்மதியாக உட்காந்து இருப்போம் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சா தானே. ஸோ அப்படிப்பட்ட யோகம், கேல யோகம், கோடீஸ்வரன் யோகம் இந்த வருஷம் 2023 நிறைய பேத்துக்கு நடக்கப்போகுது. காரணம், குரு கேது இணையப் போகிறார்கள், பார்வை தொடர்பு ஏற்பட போகிறார்கள். ஸோ அது குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த வழியில் நடக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தால் தவறாமல் முழுமையாக அந்த பதிவில் பாருங்கள். மேலே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களை இந்த 2023 பொறுத்தவரை ஆரம்பத்தில் 11 மீனத்தில் குருவான இருக்கிறார், சரிங்களா? லாப குருவாக இருக்கக்கூடியவர் இந்த ஏப்ரல் மாதம் 22 வரை பயிற்சி அடைந்து மேச ராசிக்கு வர்றார். உங்களுடைய ரிஷபத்திற்கு அது 12 வீடுங்க, சரிங்களா? பொதுவாக கோடீஸ்வர யோகம் அப்படின்றது கேல யோகம் அப்படின்னா என்னன்னா, ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சம்பந்தப்படும் பொழுது ஒருக்கொரு பார்க்கறதுபோ அல்லது ஒரே ராசியில் இருக்கும்போதோ அந்த கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அப்படிப்பட்ட அமைப்பு இந்த 2023 ஏப்ரல் மாதம் 22 அப்புறம் நடக்க போது மேச ராசிக்கு வரக்கூடிய குரு 7 பார்வையாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அது எது வரைனா அந்த அக்டோபர் வர, ஏன்னா அக்டோபருக்கு அப்புறம் கேது மாறிடுவார், இடம் மாறிடுவார். ஸோ இந்த நிகழ்வு உங்களுடைய ரிஷபத்திற்கு எப்படி இருக்க போகுது, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த வழியிலலாம் அந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஷப ராசிக்கு 6 வீடு துலாம், அந்த 6 தான் கேது இருக்கிறார். ஸோ வேலையில் தடை, வேலையில் மாற்றம், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் கேது. ஆனால் இப்போது குரு பார்வை கிடைக்கிறனால வேலையில் யோகம், ப்ரொமோஷன், வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது. அதே போல் ஃபேஷன் டெக்னாலஜி, கலைத்துறை, சினிமா துறை, அதே போல் கார் வண்டி வாகனம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் இதிலெல்லாம் திடீர்னு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து மிகப்பெரிய நல்ல ஒரு கெயின் பார்க்க போகிறீங்க, சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேலும் 12 குருவான இருந்து பார்க்கிறார். 12 வீடுங்கிறது விரயஸ்தானம், பிரிவு ஸ்தானம்னு சொல்லலாம். சொத்துக்கள் பிரிந்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்த அதனால் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். வியாபாரம், இடம் வாங்கி விற்கிற போன்ற ரியல் சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களுடைய பிரச்சனைகள் சரியாகும், அதனால் லாபம் பார்ப்பீர்கள். இந்த வழி இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத பணம் கிடைத்து நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீர்கள் உறுதியான வரையில் இந்த 2023. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை வரமாக மாறிவிடும், சரிங்களா? ஸோ ரிசர்வாசியில் பிறந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் 6 அந்த கேது மகன் இருக்கிறனால விநாயகருடைய வழிபாடு மட்டும் அவ்வப்போது பண்ணிக்கோங்க. தடைகள் நீங்கி வளங்கள் உடனுக்குடன் நடக்கும். இதை நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.